அன்பான ஜெம்டிவி நேயர்களுக்கு இனி ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான ஆசன பயிற்சிகளை ரெண்டாவது பாகமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி விபரீத கரணியும் சர்வ அங்க ஆசனம் அப்படிங்கிறதையும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுல, முக்கியமாக விபரீத கரணிங்கிறது எல்லா வயசுக்காரங்களும் ஈஸியாக பண்ணலாம். சாதாரணமாக உடம்பை படுத்துக்கிட்டே தூக்குறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. பட் பல பேருக்கு வந்து வயிறு கனமானவங்க, இடுப்பு அதிகமானவங்க, தொடை அதிகமாக இருக்குது, 80 கிலோ 90 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் உடம்பை தூக்க முடியாது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி சேர் வச்சு அழகாக அவங்களுடைய இடுப்பை தூக்கி கால்களை மேலே அழகாக உயர்த்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களால 3 நிமிஷம் ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட இடுப்பு இந்த இதில் தாங்கியிருக்கும். ஸோ சுலபமாக பண்ணுவாங்க, சரியா? நாம் இன்றைக்கி 1 நிமிஷம், அதாவது சேர்னுடைய ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணுறது, சேர்னுடைய அந்த பக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது விபரீத கரணிங்கிற ஆசனம் மட்டும்தான். இந்த ஆசனத்துக்கு முழுமையான வழக்கம் என்னென்னா சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூய தமிழில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. இந்த ஆசனம் பண்ண பண்ண இப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த உடல் உறுப்புகள், வயிறில் எதெல்லாம் வந்து ஜீரண சக்திக்கு உதவியாக இருக்கணுமோ, இந்த அஜீரணத்தை சரி பண்ணணுமோ, உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் வெளியே தள்ளணுமோ, இந்த 3 வேலையும் செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண பண்ண அவங்க உடம்புக்குள்ளே என்ன ஆகும், நல்ல அந்த உறுப்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறை பழக்கங்களில் அவங்கள அறியாமலேயே இப்போ டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க, இல்லை காலை ஆட்டிக்கிட்டே டைனிங் டேபிளில் சாப்பிட்றாங்க, இயல்பாக அந்த மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட முடியாமல் கடையிலே சாப்பிட்றாங்கன்னு நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும், அந்த சாப்பிட்ற உணவு வந்து சரியாக ஜீரணமாகாது. அவங்கெல்லாம் இந்த ஆசனத்தை முறையாக காலையில் 1 தடவையும் சாயங்காலம் 1 தடவையும் ஒன்றும் இல்லை, 3 நிமிஷமாக 2 முறை பண்ணணும். 1 முறை இந்த ஆசனத்தை பண்ணும்போது 3 நிமிஷம், கொஞ்சம் கீழே இறக்கிட்டு திரும்ப டைமை செட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் 3 நிமிஷம். அப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்க உடம்புக்குள்ளே அந்த அசௌகரியங்கள்லாம் சரியாகி அவங்க உடம்புல எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும், சரியா? இப்போ எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல சேர்னுடைய ஃப்ரண்ட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து சேர்னுடைய பேக் சைடில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பொறுமையாக என்ன பண்ணணும்னா பாருங்கள், நிதானமாக படுத்துக்கிறோம். படுத்துட்டு கால்களை 1 பை 1 அந்த சேர்னுடைய உட்கார்றோம் இல்லையா அதில் வச்சுக்கிறோம். கண்கள் திறந்தே தான் இருக்கணும், ஏன்னா இந்த ஆசனம் பண்ணும்போது தூக்கம் நல்லா வரும். அதனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்கள் திறந்து தான் செய்யணும். பல ஆசனங்களில் கண்களை திறந்து செய்கிற ஆசனங்கள் மிக மிக முக்கியமானது. இப்போ நிதானமாக அப்படி கால்களை நல்லா வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த இதை கிரிப்பாக பிடிக்கிறோம். கிரிப்பாக பிடிச்சி நல்லா பொறுமையாக கால்களை இப்படி சப்போர்ட் கொடுக்குறோம். நல்லா வச்சு பொறுமையாக அப்படி மேலே தூக்கிட்டு நிதானமாக அப்படியே வச்சுருக்கணும். கால்களை தூக்க முடியாதவங்க இப்படி பொறுமையாக பண்ணிக்கலாம். இதே இது காலை தூக்க முடியும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடுப்பு பகுதியை இந்த சேர்னுடைய இதில் போய் வைக்கணும். அதே மாதிரி தூக்குறோம், தூக்கி கையை வச்சு நல்லா சேரை கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பக்கத்தில் வரணும். வந்து நிதானமாக இப்படி வச்சுட்டு சாந்தமாக கால்கள் ரெண்டையும் 90 டிகிரி இப்படி தூக்குனா போதும். சிம்பிள். முடியல, வலிக்குது அப்படின்னா லைட்டாக இப்படி காலை பெண்ட் பண்ணிக்கலாம். இது செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாகும், மார்பில் ஹார்ட்னுடைய பீட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சாந்தமாக இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியும். தலையில் இருக்கிற பாரம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுலாம் காது வழியாக வெளியே போகும்போது தலையில் பாரம் அதிகமாக இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு அதிகமாக ஓடும்போது உங்களுக்கு அந்த தலை கனமாக இருக்கிற ஃபீல் இருக்கும்.
செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். சாதாரணமாக இப்படி காலை வைக்கிறீங்க, வலிக்கிற போது காலை பெயின் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். 3 நிமிடம் இந்த மாதிரி நல்லா நிதானமாக இருந்துட்டு பொறுமையாக கால்களை வச்சு நிதானமாக இடுப்பை கீழே இறக்கிட்டு காலை இப்படியே வச்சு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதே போல் திரும்ப 2வது முறை 3 நிமிடம் பண்ணணும். இது சேர்னுடைய ஃப்ரண்ட்டில் பண்ணுறது. இதே இது சேர்னுடைய பின்பகுதியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது சேரை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு கால்களை இப்படி மேலே வச்சுக்கிறோம். கையை இந்த இடுப்பு நம்ம உட்காரோம் இல்லையா, இந்த இடத்துல கிரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து வந்து நிதானமாக பின்பகுதியில் இப்படி வச்சு அப்படியே ஜாலியாக அப்படி வச்சிடணும், அவ்வளோதான். இதில் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையில் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, கையில் வீக்னஸ் இருக்கிறவங்க, கையில் ஸ்ட்ரென்த்தே இல்லை, கால்சியம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கையை கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ரொம்ப சிரமப்படாமல் முழங்கையை தரையில் வச்சு இப்படி கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா காலை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு பொறுமையாக இப்படி வயிறோடு சேர்ந்து இடுப்பை இப்படி தூக்கி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காலை இப்படி இப்படி வச்சுருந்தா கூட போதும். இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக சேரை கொஞ்சம் சாய்ச்சி இப்படி கூட வச்சுக்கலாம். கைப்பிடி வந்து உங்களுடைய சேர் வந்து உங்கள் கையினுடைய பிடியிலே இருக்கணும். 3 நிமிஷம்தான் ஜாலியாக வச்சுட்டு பொறுமையாக கீழே இறக்கி அப்படி சாந்தமாக அப்படி வச்சுருந்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மூச்சு நல்லா 30 நொடியிலிருந்து 1 நிமிடம் வரைக்கும் நல்லா கவனிச்சுட்டு அது பிறகு திரும்பியும் 2வது முறையாக நீங்கள் பயிற்சியை பண்ணலாம். முடித்த உடனே கம்பல்சரி சேரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாந்தியாசனம் செய்யணும். சாந்தியாசனம் பண்ணுறதுக்கு உடம்பு மேட்டுக்குள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்க. கால்கள் ரெண்டையும் நிதானமாக இடுப்புக்கு வெளியே தள்ளி வச்சு நல்லா ஓய்வு எடுத்து பாடியை கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச உடனே உடம்பை எப்போவும் போல் இடது காலை சப்போர்ட் கொடுக்குறோம், வலது கை மேலே போகுது, உடம்பை திருப்பி இடது கை வலது கை சப்போர்ட் கொடுத்து பொறுமையாக இருந்திருக்கிறோம். இது போல் பயிற்சியை நீங்கள் செஞ்சு பழகும்போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கவும் செய்யலாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப்பும் பண்ணலாம். இதே போல் தினந்தோறும் பயிற்சியை செஞ்சு வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த ஆசனத்தோடைய அடுத்த ஆசன பயிற்சியை நாளை பார்க்கலாம். மீண்டும் இதே போல் நல்ல ஆசனத்தோடு நாளை சந்திப்போம்.